Leve Palestina o grossa sionismen. Leve Palestina o grossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina o grossa sionismen. Leve Palestina o grossa sionismen. மகாபாரத பேட்மேன் ஆகிய அர்ச்சுனன் ஹெலிகாப்டர் கண்டதைத் தொடர்ந்து அவரை கிருஷ்ணர் மகாபாரத போரை வழிநடத்த ட்ரோன் செய்ய பணித்தார் என்றும், ட்ரோனை இயக்க கம்ப்யூட்டர் தேவை என்பதால் ஏற்கனவே கிருஷ்ணர் கம்ப்யூட்டர் கண்டிருக்க வேண்டும் என்றும், இதற்கு ஆதாரமாக ஒரு அணா, இரண்டு அணா, நான்கு அணா, எட்டு அணா, பதினாறு அணா என்ற டிஜிட்டல் சீக்வன்ஸில் ஆதிகால காப்பர் நாணயங்கள் இருந்ததையும், அவை முருகனை குறிக்கும்படி அண்ணா என்று அழைக்கப்பட்டதிலிருந்து இந்த நாணயங்களை உருவாக்கியவர் கிருஷ்ணனாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், இதன்படி கிருஷ்ணர்தான் முதலில் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை கண்டார் என்பது நிறுவப்படுகிறது என்றும் முந்தைய விடயத்தில் சொல்லியிருந்தேன். இதைத் தொடர்ந்து ஐயப்பன் அண்ட் டிரான்சிஸ்டர், பரசுராமனின் கலவர ஆட்சியும், பூரி ஜெகந்நாதரும் நமது கடவுளர் விஞ்ஞானிகள்தான், பூரி ஜெகந்நாதர் கொடுக்கும் உறுதியான ஆதாரம் போன்ற எனது விழியங்கள் வெளிவர காரணமாக இருக்கும் வண்ணம் கிருஷ்ணரின் சோலார் கார் என்ற தலைப்பில் முன்பு வியக்க வைக்கும் விழியம் செய்திருந்த தம்பி கிருஷ்ணகோகுல் இப்போது கீழ்கண்டவாறு எனக்கு மின்னஞ்சல் செய்திருந்தார். அவர் எழுதியதை படிக்கிறேன், கேளுங்கள். கம்ப்யூட்டர் கண்டது கிருஷ்ணர் என்ற தங்களின் விழியம் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. மேலும் கிருஷ்ணர் காலத்தில் அட்வான்ஸ்டு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஆன ஜாவா மற்றும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆன யூனிக்ஸ் அண்ட் லீனக்ஸ் மற்றும் கீத் அண்ட் அப்பன் சோர்ஸ் எனும் ஓப்பன் சோர்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் வரை உருவாகியிருக்க வாய்ப்புள்ளதாக தோன்றுகிறது. ஜாவா கணினி மொழியை உருவாக்கியவர் ஜேம்ஸ் கோஸ்லிங் என்பவர். ஜேம்ஸ் என்பது முருகன் என்றால், கோஸ்லிங் என்பது குழந்தை என்று பொருள்பட்டால், ஜேம்ஸ் கோஸ்லிங் என்பது முருகனின் குழந்தை என்ற பொருளில் அது கிருஷ்ணரை குறிக்கிறதோ ஐயா? ஐயா, நானும் ஒரு ஜாவா டெவலப்பர் தான். இதில் மிகவும் பிரபலமான ஜாவா வெர்ஷனாக ஜாவா 8 என்பதுதான் இன்றும் உள்ளது என்பது வியப்பாகவே உள்ளது. மேலும் சுபத்திரையை குறிக்கும் சுமத்ரா தீவுக்கு பக்கத்தில்தான் ஜாவா தீவும் உள்ளதென்பதும் கிருஷ்ணரையே நினைவுபடுத்துகிறது. அறை எண் 305 கடவுள் என்ற படத்தில் சந்தானமும் கஞ்சா கருப்பும் நிலவுக்குச் செல்லும் காட்சி வரும். மேலும் அந்த படத்தில் கிருஷ்ணர் மற்றும் திருமால் குறித்த நிறைய குறியீடுகளும் ஜாவா சுந்தரேசன் எனும் பாத்திரமும் வருகிறது. இதிலிருந்து ஜாவாவை உருவாக்கியது கிருஷ்ணர், அதை மேம்படுத்தியது திருமாலாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜாவாவின் லோகோ என்பது காஃபி கப் ஐயா. இது திருமாலின் கும்பகோணம் டிகிரி காஃபியாக இருக்கலாமே. மேலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயன்படுத்தப்படும் பைத்தான் லாங்குவேஜ் ஏன் திருமாலின் ஐந்து தலை நாகத்தை குறிக்கக்கூடாது? மேல் கூறிய எனது ஊகங்களை தாங்கள் நோக்க வேண்டுகிறேன் ஐயா. கிருஷ்ணகோகுலின் மின்னஞ்சல் என்னை இன்ப அதிர்ச்சியில் தள்ளியது. அவருக்கு வாழ்த்து சொன்ன நான், சுபத்ரா தீவுக்கு அருகில் ஜாவா தீவு உள்ளதால் மட்டும் ஜாவா என்பது கிருஷ்ணனை குறிக்காது. நிர்வாணமடைந்து ஜீவ சமாதியான நமது கடவுளர் அனைவரும் சாவாவரம் பெற்றவர்கள்தானே? எனவே நமது கடவுளர் அனைவரும் ஜாவாதான். எனவே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நமது கடவுளரால் இயற்றப்பட்டது என்பதை இந்த ஜாவா என்ற பெயரால் யூதன் நினைவு கூர்ந்துள்ளான் என்றேன். இந்த ஜாவா சாஃப்ட்வேரின் லோகோ காஃபி கப் என்பது உண்மையிலேயே என்னை உறைய வைத்தது. கும்பகோணம் டிகிரி காஃபியை கொண்டு திருமால் பிறந்த ஊர் கும்பகோணம்தான் என்பதை பிராமணன் தக்க வைத்துள்ளான் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு ஓராண்டுக்கு முன்பு நான் நிறுவியிருந்ததை தம்பி கிருஷ்ணகோகுல் எனக்கு நினைவூட்டினார். ஆக சாவாவரம் பெற்ற நமது கடவுளர்தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் முதன் முதலாக உருவாக்கியவர்கள் என்பதை மறைமுகமாக குறிக்கும்படி இப்போதுள்ள கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களில் ஒன்றுக்கு ஜாவா என்று பெயரிட்டதும், அதில் பிரபலமான ஜாவா வெர்ஷனை ஜாவா 8 என்று கிருஷ்ணனை நினைவுகூரும் விதமாக அழைத்ததும், அந்த ஜாவா சாஃப்ட்வேரின் லோகோவாக திருமாலின் கும்பகோணம் டிகிரி காப்பியை குறிக்கும் வகையில் காஃபி கப்பாக இருப்பதும், கிருஷ்ணன் மற்றும் திருமால்
கம்ப்யூட்டர் விஞ்ஞானிகள் என்பதை ஐயந்திரிபர நிறுவிவிட்டன. இதை நான் தம்பி சக்கரவர்த்தியிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது ஜாவா லோகோவின் காஃபி கப் திருமாலை குறிக்கும்படி நீல வண்ணத்தில் உள்ளது என்று காண்பித்தார். அது மட்டுமல்ல, விஷுவல் பேசிக் மற்றும் விஷுவல் ஸ்டுடியோ போன்றவற்றின் லோகோ கூட கிருஷ்ணனை குறிக்கும்படி இன்ஃபினிட்டி வடிவில் உள்ளதையும் காண்பித்தார். மேலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயன்படுத்தப்படும் பைத்தான் லாங்குவேஜ் ஏன் திருமாலின் ஐந்து தலை நாகத்தை குறிக்கக்கூடாது என்றும் கிருஷ்ணகோகுல் எழுதியிருந்தது எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது. பைத்தான் எனும் பாம்பை குறிக்கும் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சரியான சொல் மூலம் இல்லை. ஆனால் அந்த சொல்லாய்வு பக்கத்திலிருந்து பைத்தானுக்கும் அப்பல்லோவுக்கும் உள்ள தொடர்பை கொண்டு பைத்தான் மித்தாலஜி பற்றி தேடி பார்த்தேன். அந்த கதையில் ஜியஸ் எனும் முருகன், ஹெரா எனும் சரஸ்வதி, லெட்டோ எனும் வள்ளி, வள்ளியின் பிள்ளைகளான அப்பல்லோ எனும் ராவணனும், ஆர்டமிஸ் எனும் பெண்பால் கிருஷ்ணனும் மற்றும் சரஸ்வதியால் அனுப்பப்பட்ட பைத்தான் எனும் பாம்பு ஆகியவர்கள் வருவதைக் கொண்டு இந்த பாம்பு ஞானத்தை குறிக்கும் குண்டலினி பாம்புதான் என்பதை புரிந்து கொண்டேன். ஞானம் என்பது வெண்மை நிறத்தால் அடையாளப்படுத்தப்படுவதால் ஒளி பெற்றவன் என்ற பொருளில் வை பிளஸ் தான் வைத்தான் பைத்தான் என்ற பெயர் குண்டலினி பாம்பிற்கு வந்தது. வை என்றால் ஒலி என்று பொருள். வைரம் என்ற சொல் ஞாபகம் வருகிறதா? பைத்தான் பற்றி இப்படி நான் சொன்னவுடன் தம்பி சக்கரவர்த்தி பைத்தான் சாஃப்ட்வேரின் லோகோவை எனக்கு காண்பித்தார். இங்கு பிளஸ் என்ற வடிவில் இரண்டு பாம்புகள் உள்ளன பாருங்கள். இந்த இரண்டு பாம்புகள் குண்டலினி பாம்புகளைத்தான் குறிக்கின்றன. இங்கு பிளஸ் என்பது உயிர்த்தலை குறிக்கும்படி முருகன் உருவாக்கிய கூட்டல் குறியீடு என்று நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். அதுவேதான் சிலுவையும் ஆனது என்றும் நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். நான் பைத்தான் பற்றி நினைத்தது இப்படி 100% உண்மையானது கண்டு மிகவும் வியப்புற்றேன். ஆக நமது கடவுளர்கள் அன்றே கம்ப்யூட்டர் கண்டனர் என்பதற்கு கிருஷ்ண கோகுல் இத்தனை புதிய ஆதாரங்களையும் வைத்துவிட்டார். ஆக இன்றுள்ள அனைத்து விஞ்ஞான தொழில்நுட்பங்களை நமது கடவுளர் அன்றே கண்டனர் என்பதற்கு போதும் போதும் என்னும் அளவிற்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன பாருங்கள். இன்னும் எவ்வளவோ ஆதாரங்கள் இனி வந்து கொண்டே இருக்கவும் போகின்றன. இந்த விடியத்தை முடிக்கும் முன்பாக ஒரு முக்கிய விடயம். 5ஆம் தமிழர் சங்கத்திற்கான புதிய இணையதளம் தயாராகிக் கொண்டுள்ளது. அதனால் இதுவரை இயங்கிக் கொண்டிருந்த இணையதளம் நிறுத்தப்பட்டு விட்டது. 5ஆம் தமிழர் சங்கம் இணையதளம் வழியாக மாதச்சந்தா மற்றும் நன்கொடைகள் செலுத்திக் கொண்டிருந்தவர்கள் நமது இணையதளம் மீண்டும் செயல்படத் தொடங்கும் வரை திரையில் காணும் 5ஆம் தமிழர் சங்கத்தின் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது திரையில் காணும் எண்ணிற்கு ஜிபே போன்பே மூலமாக பணம் செலுத்துங்கள். உங்களின் சந்தா மற்றும் நன்கொடைகளை கொண்டுதான் சங்கம் இயங்க முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்து உங்களாலான உதவிகளை தொடர்ந்து செய்யுங்கள்.